நல்லா இருக்கணும். கணக்கு ஐயா, எப்படி சௌக்கியம் எல்லாம்? நல்லா இருக்கேன் ஐயா. ஐயா, திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சிட்டோம். வழக்கம் போல ஐயா வந்திருந்து திருவிழாவை நல்லபடியா நடத்தி தரணும். கணக்கு, வர வர எனக்கு உடம்புக்கு முடியல. கணக்கு பிள்ளையா, காபி குடிங்க. கூட வந்திருக்கிறவங்களே நீங்களும் குடிங்க. ஐயா, நீங்க அவருக்கு மருந்து சாப்பிடுறக்கே நேரம் இல்ல. கணக்கு, வயசாயிடுச்சு இல்ல, உடம்புக்கு சரியில்லை. தம்பி ராஜு அனுப்பி வைக்கிறேன், கூட இருந்து பாத்துக்கங்க. சரிங்க, அப்ப நாங்க வர்றோம் ஐயா. நல்லதுயா, வர்றோம் தம்பி. ராஜு, இந்த வருஷ திருவிழாவுக்கு நீதான் போகணும். அப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி? மாமா, அத்தா நல்லா வளர்ந்துட்டாரு தவிர அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லதா? உனக்கு மட்டும் ரொம்ப தெரியுமாக்கும். ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு பொண்ணுக்கு முதல்ல புடவை கட்ட தெரியணும், அப்புறம் கொஞ்சமாவது வெக்கப்பட தெரியணும். இந்த ரெண்டுமே உனக்கு தெரியாது. பாருங்க மாமா. அப்பா அப்பா, கொஞ்ச நேரம் உங்களால ஒத்துமையா இருக்க முடியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படித்தான் காலம் புறா வாழ போறீங்களோ? வணக்கம் தம்பி. வாங்க வாங்க. உங்களுக்கு
ஜென்மத்துக்கு நம்ம வழிக்கு வர மாட்டானுங்க. சோப்பு கொடுங்க. சிங்காரம், அந்த பச்சை தாவணி அழகா இல்ல? ஏங்க அந்த பக்கத்துல இருக்க பூ போட்டு போடுவேன், அது கூட அழகா இல்ல? கண்ணம்மா, நம்ம சின்ன பண்ணையாரு இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அவரு எங்கேயும் பாப்பாரு, எதையும் செய்வாரு. ஏன்னா அவர் பண்ணையாரு. நீ உன் வேலை பாரு. டேய், அந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு இழுக்கிற சக்தி இருக்குடா. கழுத்துல என்ன காந்த கல்லையா கட்டிருக்கா? அடச்சி சிங்காரம், அந்த பொண்ணு யாரு, அவ பேர் என்ன, எங்க இருக்கா, உடனே கண்டுபிடிச்சாகணும். La 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 la
என் குடம் கொடுத்துருங்க. இவ்வளவு சீக்கிரம் என் கையில கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உங்க பேரு கொடுத்து கொடுங்க. பேர சொன்னாதான் குடம் கிடைக்கும். கொடுத்துருங்க. இது படியாது வசந்தி. வசந்தி இந்தாங்க உங்க குடம், மறுபடியும் விட்டுறாதீங்க. ஒரு தடவைதான் ஏமாந்து விட்டுட்டேன், இனிமே விட மாட்டேன். இது என்ன முடி? இந்த ஆறுல திருப்பதி வழியா வருதா? யோ எங்க இருந்து வந்தா உனக்கு என்ன தவறு? என்னது குடு ஒண்ணுதான், உன் தலையில இருந்தா புடிக்கிட்டு வந்தேன், ஆத்துல அடிச்சிட்டு வந்தது நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப மரியாதையா குடுக்கறியா இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் எடுத்தா திருப்பி குடுக்கற பழக்கம் இல்ல. உங்க ஊர்ல திருப்பி கொடுக்க மாட்டாங்களா? எங்க ஊர்ல உள்ளவங்க ஒரு மாதிரியானவங்க. ஏன் சாயந்தரம் ஆனா தண்ணி போடுவாங்களா? பயமுடே. எங்க ஊர்ல முதுக பிரிச்சு தச்சிடுவாங்க. எங்க ஊர்ல பிரிக்காமலே தச்சிருவோம். அப்படிங்களா? தப்பிங்களா? இருங்க. ஏ அம்மா பாடிக்கிட்டு பாடாத. ஏ கருப்பண்ணு, ஏ சிங்காரண்ணு. ஏமா இந்தா இந்தா உன் சவுரி. யோ சாப்பு. அது நீயே தேச்சு குடி. அம்மா என்னடா அது இங்க கூட? எனக்கு சவரி ரொம்ப சவரியமா போச்சுல்ல. ஹலோ, யாரு? ராஜுவா? ஆமாப்பா ராஜு தான் பேசுறேன். எப்படி இருக்கடா? நல்லா இருக்கேன்ப்பா. திருவிழாவெல்லாம் நல்லா நடக்குதா? நடக்குதுப்பா. இன்னைக்கு கூட ஒரு விகட கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரிடா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற? நம்ம கணக்கு பிள்ளை வீட்டுல இருந்து செஞ்சு அனுப்புறாங்க. சரி, உடம்ப பத்திரமா பாத்துக்க. சாந்தி பேசுறாளாம், பேசு. அவங்க எல்லாம் புடவைதான் கட்டிக்கிறாங்க. சரி சரி வச்சிடுறேன். இல்லாத நல்ல சமயம், அடிச்சு நொறுக்குங்கடா. வாங்கடா. Thank you.
வேதியா இருக்கும். சின்னையா சின்னையா அந்த பொண்ணுங்க. பொண்ணுங்களா? ஆமா ஆத்துக்கு போறாங்க. ஓஹோ, அந்த ஆத்துல குடம்? அதே குடம். நீ போயிட்டே, நான் வந்துடுறேன். ஏய், இவ்வளவு நேரம் சேர்ந்து வந்துட்டு என்ன மட்டும் போய் சொல்றிய? நீங்க பாரு, சும்மா காத்து வாங்கலான்னு. ஏ, நான் வந்து அந்த காத்து வராதா? கண்ணுமா, அங்க கரும்பு பாத்தியா, எவ்வளவு நல்லா இருக்கு. நான் உன்ன ஒடிச்சிட்டு வந்துடுறேன். பாத்து ஓடிமா, தோட்டக்காரன் பார்த்தா நம்மள ஒடிச்சிட்டு போறான். வசந்தி சொல்லுங்க. சொல்லத்தான் நினைக்கிறேன், ஆனா தைரியம் வரல. என்ன சிரிக்கிற? நானும் சொல்லத்தான் நினைக்கிறேன், மனசு வரல. எனக்கு தைரியம் வரல, உனக்கு மனசு வரல, ரெண்டு பேருமே சொல்லத்தான் நினைக்கிறோம். நான் வரேன். ஹலோ ஹலோ, அடடே சௌரி திருடே. நான் இல்ல. என்ன உடம்பெல்லாம் தகுதி? வயக்காட்டுல பொத்துரு விழுந்துட்டங்க. பாத்து வந்துருக்கூடாது. பாத்துட்டே வந்ததுனால தான் விழுந்துட்டேன். ஏங்க, ஆத்துக்கு வழி எதுங்க? கிண்டல, அன்னைக்கு ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஆத்துக்கு வழி கேக்குறீங்க? ஓ, அதான் ஆறா? கொஞ்சமா தண்ணி இருந்ததுனால நான் குளம்னு நினைச்சிட்டேங்க. நினைப்பீங்க நினைப்பீங்க, நினைக்க மாட்டீங்க. உங்க ஊர்ல குளம் இவ்வளவு நட்டுக்கு இருக்குதா? ஏங்க, என்னங்க, நீங்க ஆத்துக்கு தானே போறீங்க? ஏன் அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே போலாமே? பட்டனா இது? பட்டிக்காடு, கொஞ்சம் பாத்தே நடந்துங்க. இல்ல பட்டா கலண்டு போவோம். நான் என்ன கட்ட வேண்டியா? போய் தகுதிய கழுவுங்கற. கண்ணுமா. என்ன சுத்தி? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. வாய உட்காந்து பேசலாம். உட்காந்தாச்சு சொல்லு. ஒண்ணும் இல்ல. அட, சும்மா சொல்லுண்ணா. ஆமா, நம்ம சின்ன பண்ணையார பத்தி என்ன நினைக்கிற? நான் ஒன்னும் நினைக்கலையே, நீ ஏதாவது நினைக்கிறியா சொல்லு. அதுக்கு இல்ல, அவரு ரொம்ப நல்லவரு. இல்ல, அவர் நல்லவரு தான், அதுக்கு என்னப்போ? அவரு அவரு புரியுது புரியுது சொல்லு. அவரு என்ன விரும்புறாரு கண்ணம்மா? அவரு உன்ன விரும்புறாரா? எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறியே வசந்தி. விதைச்ச வெள்ளாமைய வெள்ள அழிச்சுட்டா விதைச்சவனுக்கு வருஷம் பூரா கஷ்டம், காதலிச்சவன் கைவிட்டுட்டா கன்னி பொண்ணுக்கு காலம் பூரா கஷ்டம். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு பண்ணு. வசந்தி, என்ன சிந்தனை? ஒண்ணு இல்ல, 16 வயது நிலைன்னு ஒரு படம் பார்த்தேன், அதுல மயிலேன்னு ஒரு ஏழை பொண்ணு, அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. அப்புறம் அந்த பொண்ண அந்த டாக்டரும் விரும்புறான், அந்த பொண்ணும் விரும்புறான். அப்புறம் நல்லா ஆடி பாடி கூத்தடிச்சிட்டு கடைசியில அந்த டாக்டர் என்ன சொன்னான் தெரியுமா? நான் சொல்றேன், நீ ஒரு பெட்டி கடைக்காரியோட பொண்ணு, நானும் ஒரு பெரிய டாக்டர், நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும் சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆமா, அவன் போனதுக்கு நீயே அழுவுற. சரியான அசடு வசந்தி, நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம். நீ தைரியமா இரு. என்னது, உலகைய கால்ல போட்டியா? ஏன் எங்க வந்து கத்துற? வைத்தியர் வீடு தானுங்களா? ஆமா. வைத்தியர் இல்லீங்களா? இல்ல. தெரிஞ்சுதானே வந்த? கால்ல அடிபட்டு மொத மொதன்னு வீங்கி போச்சே. என்ன கேட்டா? இந்த கால. இந்த காலா? நான் உள்ள போகும்போது அந்த கால பிடிச்சிருந்தியே. நம்புங்க, சத்தியமா இந்த கால்தாமா? இந்த கால்தானா? சரி சரி.
எங்க அடிபட்டிருக்கு? ம், போங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. என்னது? வெக்கமா இருக்கா? தச்சை வைத்தியம் பாக்குறவங்க கிட்ட வியாதி சொல்ல வெக்கப்பட்டா அப்புறம் எப்படி மருந்து வச்சு கட்டுறது? எங்க அடிபட்டிருக்கு? இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. இங்கயா? மேல. அட என்னயா ஒரே அடியா மேல போற? ம். இங்கயா? ஏயா கத்துற? வலிக்குது. என்ன அடிபட்ட இடத்துல அடையாளமே தெரியல? உள்காயம். உள்காயமா? நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்கீங்க பட்டணத்துக்காரவங்க. என்ன கீரையா? மிளகா. கண்ணம்மா, உன் கை பட்ட உடனே என் வலியெல்லாம் பறந்து போச்சு. சினிமா படத்துல கதாநாயகன் கதாநாயகன் கைய புடிச்ச உடனே இப்படித்தான் பின்னாடி இருந்து எவனாவது பாடுவான். நம்ம பணமே கொடுக்க முடியும், நாயர் டீ கொடுக்க முடியாது. அப்படியா? நாயர், உனக்கு நேரம் நல்லா இல்ல. வரணும் குட்டி, வரணும். என்ன இத்தர தாமதம்? ஆளுங்க ஒதுங்குற நேரம் பார்த்துதானே வரணும். சீக்கிரம் டீ போடியா? இருக்கி, எந்த அவசரம்? யாராவது பாத்திர போறாங்க. நாய, உனக்கு டீ போட தெரியாங்காட்டியும் நல்ல லவ் பண்ண தெரியுதியா? குட்டி, நீண்ட கண்ணு சிலுக்குண்ட கண்ணு போல போதையாயிட்டு உண்டு. நான் எந்த செய்ய? குட்டி, இன்ன ராத்திரி நீ தீட்சையாயிட்டு இவ்விட தண்ணே வரணும். என்ன குட்டி, தலைவனும் வேண்டாம், இனி நீ போலீஸ் தண்ணே குடிச்சால் மதி. குட்டி, எந்த இவட சூடு? ஓ, ஹோலிக்ஸோ. குட்டி, எனக்கு இவட ஒரு முத்தம் தந்தால் மதி. இந்தயா சீக்கிரம். குட்டி, நீ போய்க்க போய்க்க. ராமு, என்ன தலைவர? அக்காவுக்கு வெக்கமே இல்ல, கோபம் மட்டும் நிறைய இருக்குடா. என்ன மோளே, சாயா குடிச்சா? யோனாயா, நீ தான் துட்டு இல்லாம சாயா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டியாம? அது நான் பெருதே பறஞ்சதா? அப்படியா? அப்ப போடு அஞ்சு கப் ஹார்லிக்ஸ். பண்பாட்டில் நாயர், எங்க மோன? காதல் பண்றது தப்பு இல்லையா? ஆனா ரகசியமா பண்ணு. ஏதோ இனி நான் உஷாராயிட்டு இருக்கும். யோ நாயர், எந்த மோன? நாளைக்கு நம்ம பசங்க வந்தா நான் பைசா மேடிக்கு அமைச்சாயா கொடுக்கும். பத்தியா உன் புத்திய காமிச்சிய, ஹார்லிக்ஸ் போட்டு அனுப்பியா? ஹார்லிக்ஸ்? ஹார்லிக்ஸ் தானே நான் இட்டு தரான். பைசா மேடிக்காம ஈ வானரங்களுக்கு நான் ஹார்லிக்ஸ் இட்டு கொடுத்தெங்கில் பாலக்காட்டுக்கு ஈ மாதவனாயர் நடந்துதன்னே போகணும். என்ன குருவாயூரப்பா, நீ தன்னே ரட்சிக்கணும். அம்மா வசந்தி. என்னப்பா? நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போயிட்டு வர்றேன், முனுசாமி வருவான். சின்ன பண்ணையா இருக்கு, கொஞ்சம் டிஃபன் கொடுத்து அனுப்பிச்சிருமா? சரிப்பா. மறந்துட போற.
வாங்க. நாங்க நினைச்சா நீங்க வந்துட்டீங்க. வசந்தி, அப்ப நீ உங்க கணக்கு பிள்ளைதான் எங்க அப்பா? அப்படியா? அப்பா வீட்ல இல்ல, அதான் நான் வந்தேன். அம்மா உங்க கூட இருக்காரே, அவர் யாரு? சிங்காரமா, எனக்கு வேலைக்காரனும் அவன் தான், நண்பனும் அவன் தான், ரொம்ப நல்லவன். கண்ணம்மா எங்க காணும்? இருவர வசந்தி இங்க வந்து பாரு. அம்மா ஜடையில யார் ரிப்பனை வச்சு கட்டுறீங்க? பின்னே ரிப்பனை வாங்கி இடுப்புல கட்டிக்குவாங்க. ஏன் வளர்ற? வசந்தி பசிக்குது, வாங்க சாப்பிடலாம். மேஜையில ஏதோ ஒண்ணு குறையுது, என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். சரியா வசந்தி, நீ அழகா மட்டும் இல்ல, எதையும் சுலபமா புரிஞ்சுக்கிற புத்திசாலியாவும் இருக்க. உன்னை மனைவி அடைய போறேன்னா நிச்சயமா ஒரு அதிர்ஷ்டசாலி தான். என்ன பாக்குறேன் ஐயோ, இவங்க சரியான சூரிய கிரகணத்துல பிறந்ததுங்களாச்சே, பாத்துட்டானுங்களே, எரிச்சுட்டு வானுங்க. ஒரு கூட தண்ணி குடுத்துரு. அடப்போ உன்னோட. ஐயோ, இவனை எடுத்து தனியா விட்டு போறியே? என்ன மச்சான்? மச்சானா, என்ன விளையாடுறியா? இல்ல மச்சான், அக்கா கூட நீங்க விளையாடுறத பார்த்தோம், அதான் மச்சான் கூப்பிட்டோம். ஏண்டா கிண்டலா பண்ற? இல்ல மச்சான், எங்க கிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு அப்புறமா காலையும் சொல்றோம். உங்ககிட்ட பணத்தை கட்டி லைசன்ஸ் வாங்கணுமா? எதுக்குடா? காதலிக்கிறதுக்கு மச்சான். ஓ, காதலிக்கிறதுக்கு லைசன்ஸ்? புள்ள பெத்துக்கிட்டா ஒண்ணு இல்லையாடா? ஏய், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை என்ன செய்யறேன்னு பாருங்க. பச்சாக்கலாம் கலவர பட்டரத்தை படிய மாட்டான் போல இருக்க. படிய வச்சு கட்டம் போடுறான் பயலன். யாருகிட்ட உன் வேலைய காட்டுறேன்? ஏய், இப்பவாவது நான் யாருன்னு தெரியுதா? நானே கில்லடிக்கு கில்லடி. ஏங்கிட்டியா பிளாக்மெயில் பண்ற? பிளாக்மெயில் தம்பி, இவரை என்ன செய்யலாம் சொல்லுங்க. நான் புருஷனா? போட. அருமை நண்பர்களே, நமது இந்த கிராமத்தில் இதுவரை சுதந்திரமாக தொழில் செய்து வந்தோம். இப்பொழுது நமக்கு ஒரு எதிரி முளைத்திருக்கின்றான். அவன் நம் தொழிலுக்கு உழ வைப்பதோடு என்னை அவமானப்படுத்தி விட்டான். அது முடியாத காரியம். நம்ம ஊர் பண்ணையாரின் மகன் அவன் தான் நமக்கு எதிரி. பண்ணையார் பிள்ளையா? பண்ணையார் பிள்ளை கிட்ட நம்ம மோத முடியுமா? இது யோசிக்க வேண்டிய விஷயம். இல்ல, அவனை பழி வாங்கிய தீரன். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நீ என்ன முத முதல்ல பார்த்த போது என்ன நினைச்ச? ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாத, நீ என் மேல ஆசைப்படல? ஒண்ணும் இல்ல. சரி போகட்டும், இப்ப நீ என்ன நினைக்கிற? ஒண்ணும் இல்ல. மறைக்காத வசந்தி, இவ்வளவு தூரம் பழகிட்டுமே, நாளைக்கு நம்மளை நட்டாத்துல விட்டுட்டா என்ன செய்யறது அப்படின்னு நீ நினைக்கல? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணுமே 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 இல்ல. அப்படின்னா எல்லாருமே இருக்குன்னு அர்த்தம்.
எப்படி நம்ம ஜோக்கு? பாத்தியாடா பாத்தான் தலைவர, வேலைக்காரனுக்கு கண்ணம்மா, எஜமானுக்கு வசந்தி, ரெண்டு பேரும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. யார் யா வீட்டுல பட்ட பகல கதவு மூடி வச்சுக்கிட்டு இருக்கிறதே? நீயா? ஆம், பிரிக்க வேண்டியதை பிரிச்சு இணைக்க வேண்டியதை இணைச்சு வைக்கிற தலைவன் தான். மரியாதைய பேசியா? பீடிக்கு நெருப்பு வேணும், வத்தி பட்டி வச்சிருக்கியா? அஜியோ, டேய், உனக்கு என்ன புத்தி கிட்டு போச்சா? நீயும் உன் எஜமானும் தான் என் புத்தி கிட்டு அலையிறீங்க. ஏண்டா உனக்கு என்ன ஆச்சு? ஊமத்தங்காய தின்னுட்டியா? ஏண்டா இப்படி உளற? வா அண்ணாத்த வா. அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு. என்னடா சொல்ற? ரெண்டு பேரும் நல்ல ஜோடியா தான் பிடிச்சிருக்கீங்க. சின்னையா, பையன் என்னென்னமோ சொல்றானே. யோ, வத்தி பட்டி கட்டல. அப்பா, புகைய ஊதுறது மரியாதை ரொம்ப குறையுது, பார்த்து ஊதுப்பா. அது கிடக்கட்டும், நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு பொண்ணுங்களை கனெக்ட் பண்றீங்க, காதல் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணுங்க கதி என்ன ஆகும் அதையும் நம்ம யோசிக்கணும். அப்புறம் இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும் அதையும் நம்ம யோசிக்கணும். அத்தோட இந்த விஷயம் உங்க அப்பனுக்கு தெரிஞ்சா அது என்ன ஆகும் அதை நம்ம யோசிக்கணும். தம்பி சொல்லுங்க. அண்ணாத்த, அதுக்கு நீதான் ஒரு முடிவு சொல்லணும். நமக்குள்ள ஒத்து போயிட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நீ சொல்றது சரின்னு நாங்களும் நினைக்கிறோம். அப்புறம் என்ன கவனிக்கிறது? தேவைப்படும் போது நானே வர்றேன். குட் பை. சிங்காரம், கடைசியில நம்ம நிலைமை எப்படி ஆட ஆகணும்? வேற வழியே இல்லை சின்னையா. நானடா தலை நிமிர்ந்து
நமக்கு எதிரி யாரடா, நாலும் தெரிஞ்சவன் நானடா, நினைப்பதை முடிப்பேன், முடிப்பதை நினைப்பேன், என்றும் வெற்றி நம் பக்கமே. நீ பாட்டுக்கு திருவிழா முடிஞ்சு போச்சுன்னு பட்டணத்துக்கு போற. கவலைப்படாத, நம் காதல் காலத்தால் அழியாது. அந்த கதையெல்லாம் வேண்டாம். எங்க அப்பா அழிச்சிட்டு வர இருக்கு. ஏன்? எனக்கு சிங்கப்பூர்ல ஒரு மச்சான் இருக்காராம். ஆரம்பிச்சிருவீங்களே, ஏதோ கண்ணுக்கு லட்சணமா இருக்கீங்க. பின்னால சுத்தினா சிங்கப்பூர்ல மச்சான் இருக்கா, ஜெர்மன்ல மாமா இருக்கான்னு. உனக்கு மட்டும்தான் இருக்கானா? எனக்கு கூடத்தான் சிலோன்ல ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, லண்டன்ல ஒரு முறை பொண்ணு இருக்கா. அப்ப நீ சிலோனுக்கே போ, வசதி இல்லமா போறதுக்கு. பின்னமும் நான் பொய் சொல்ற மாதிரி நினைச்சு பேசுறிய. எங்க அப்பா நான் சிங்கப்பூர் மச்சானத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. ஒப்பனுக்கு ஒரு கால் நொண்டியா? அட விளையாடாத, எனக்கு வழிய சொல்லு. சிங்கப்பூர் மச்சான்லாம் வர்றது நிஜமா? தண்ணிய தாண்டி வர்றதுக்குள்ள தாலி நனைஞ்சு போயிடும். என்ன நம்பு, நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன். எவன்டாதான் பத்திக்காட்டுல வந்து வயசு பொண்ணுகிட்ட பேசுறவன்? பஸ் ஏறி போய் பட்டணத்துல பேசலாம்னா வரமாட்டேங்கிறாங்க. பத்தனமாடா, இரு வர. ஐயா வராதீங்க, நீங்க அங்கேயே தொங்குங்க. வசந்தி, இந்த ரம்யமான இயற்கை காட்சியில பாத்தியா? என்ன விஷயம்? திருவிழா முடிச்சு போச்சு, நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன். ஆமா, நீ தைரியமா இரு. அப்பா அனுமதியோட நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யறேன். வசந்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்ன சந்தோஷமா வழி அனுப்பு. தெய்வத்துக்கு எத்தனையோ பக்தர்கள், ஆனா பக்தனுக்கு ஒரே தெய்வம் தான். வசந்தி, வானத்துக்கு எத்தனையோ நட்சத்திரங்கள், ஆனா அந்த வானத்துக்கு ஒரே நிலவு தான். தம்பி, இன்னும் ஒரு வாரத்துல பட்டணத்துக்கு வரேன்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. சரிங்க. அப்ப நான் வரேங்க. செய்ய வரேங்க. வரேங்க வரேங்க. வணக்கம்
வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் என்னைவா? நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம் தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம் பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம் கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம் மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அறிவுக்கு இணங்கு வள்ளுவரை போ. அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போ. கவிதைகள் வழங்கு பாரதியை போ. மேடை
செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியாகணும் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே இருக்குது தம்பி பொன்மனச் செம்மலு எங்கள் புரட்சி தலைவரே உங்க பேரை சொல்லிக்கிட்ட நாங்க பல தவறுகளை செஞ்சிட்டோம் எங்களை மன்னிச்சிருங்க தலைவன் வழியே நல்வழி இனி அதுவே நம் வழி இது சத்தியம் 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 சாந்தி உன்னோட அத்த பொண்ணு அவ உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கா ஒயும் போயும் புத்தி இப்படியா போகணும் அப்பா வசந்தி ஏழை பொண்ணுதான் ஆனா பணத்தை தவிர அவகிட்ட எல்லாமே இருக்குப்பா சாந்தி கிட்ட என்னடா இல்ல நான் எதிர்பார்க்கிற எதுவுமே அவகிட்ட இல்லப்பா ஆமா அப்படி என்னவா எதிர்பார்க்கிற சொன்னா உங்களுக்கு புரியாது சரி சரி சாந்தி வர அப்புறம் பேசலாம் சாந்தி உனக்கு ராஜுவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறமா கல்யாணத்துக்கு இப்ப என்னமா அவசரம் இல்லம்மா வர வர என் உடம்பு மோசமாயிட்டே வருது உங்க கல்யாணத்தை முடிச்சுட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் மாமா எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்கதான் உங்க இஷ்டப்படியே செய்யுங்க என்னங்க காத்து போன பலூன் மாதிரி மூஞ்சி சுருங்கி போயிருக்கு ஓ அப்பா சொல்லிட்டாரேன்னு வருத்தமா அவர் கிடக்குறாருங்க மனுஷன் எதை ஆசைப்பட்டாலும் உடனே செஞ்சு முடிக்கணும் இல்லைன்னா மனுஷனா இருக்கிறதே அர்த்தமே இல்லைங்க நான்லாம் அப்படித்தான் அப்பாவை எதிர்த்துக்கிட்டு எப்படின்னு தான் அப்பா உங்க அப்பா மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு அப்பனுக்கும் இதான் வேலை முறை பொண்டிருக்கா மூக்கு மூலியமா இருக்கா அவளையே கட்டிக்கோம்பாங்க இப்ப என்னடா பண்றது கவலை விடுங்க உங்க கல்யாணம் நடக்கும் ராஜு வயசு கோளாறுல பேசுறடா இல்லப்பா தந்தைங்கிற பாசத்தோட பேசிட்டு இருக்கேன் நானும் புள்ளேங்கிற பாசத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அது உண்மைனா என் இஷ்டம் போல என்ன வாழ விடுங்க முடிவா என்னடா சொல்ற என் முடிவு ஒரே முடிவு தான் நீங்க என்னம்மா என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறீங்களா அது ஒண்ணு இல்லம்மா நம்ம வீட்ல ஏற்கனவே ஒரு கார் இருக்கு இப்ப எங்கேயோ ஒரு காரை பார்த்தானா அந்த காரை வாங்கி கொடுக்க சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான் அதான் ஆசைப்படுற மாதிரி அந்த காரை வாங்கித்தான் கொடுங்கல ஐயோ அந்த காரையா போமா போ நீ அவனுக்கு மேல இருக்கிறிய ஹலோ யாரு ஐயா பெங்களூர் பிராஞ்ச் மேனேஜர் பேசுறேன் சொல்லுங்க நம்ம கேஷியர் ரகு கொஞ்சம் பணத்தை கையாடிட்டான் ஆளை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு நீங்க உடனே புறப்பட்டு வரணும் அப்படியா சரி ராஜு பெங்களூர் பிராஞ்ச் கேஷியர் பணத்தை கையாடல் பண்ணிட்டானா காலையில நான் பெங்களூர் புறப்படுறேன் சரிப்பா அத்தா பெரிய ஐயா பெங்களூருக்கு போய் நாலஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு தகவலையும் காணுங்களே நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்தா நான் புடவை கட்டியிருக்கேன் நல்லா இருக்கேன்னு பாருங்க புடவை நல்லாதான் இருக்கு புடவை மட்டும்தானா நீ கூட நல்லாதான் இருக்க போதுமா அத்தா இனிமே நான் புடவை தான் கட்டிக்கணுமா உங்க மாமா சொன்னாரா ஆமா அப்புறம் உங்களோட எதிர்த்து பேச கூடாதான் அப்புறம் 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 என்ன இப்படி எரிஞ்சு விழுறீங்க சிடு மூஞ்சி ஏங்க பெரிய ஐயா வந்துட்டாருங்க அப்படியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க கொஞ்சம் உப்புமா வச்சுக்கிறீங்களா உடம்புக்கு ரொம்ப நல்லது உளுந்து வடை ஓ உங்களுக்கு ஆகாதோ உங்களுக்காகமே சாப்பிடுங்க இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் விடுங்க சாந்தி கடை காணும் அவ எங்க போற எப்ப வருவான்னு யாருக்கு என்ன தெரியும் ஐயா வணக்கம் ஐயா வாயா கணக்கு வணக்கம் தம்பி வாங்க வாங்க கணக்கு புள்ள அது எப்படி கரெக்டா சாப்பிடுற நேரத்துக்கு மட்டும் வந்துறீங்க ஐயா நடக்க கூடாது நடந்துருச்சு ஐயா ஏன் உங்க வீட்டுல மட்டும் புயல் அடிச்சிருச்சா என்ன ஆச்சு சொல்றதுக்கே நான் கூசுதியா ஊர்காய் அதிகமா திருட்டியா சும்மா இல்ல என்ன கணக்கு என்னாச்சு ஐயா என் பொண்ணு உன் பொண்ணுக்கு என்னையாச்சு நம்ம பண்ணையில வேலை செய்யற ஒருத்தனோட என்னையா சொல்ற ஆமா ஐயா
என் பொண்ணு ஓடி போயிட்ட ஐயா. உனக்கு உன் பொண்ணு அப்படி செஞ்சுட்டா? ஆமா ஐயா, பாவி மக என்ன தலகுனிய வச்சுட்ட ஐயா. வயசு பொண்ணு மகை இல்லாம பழக விட்டுருக்க. சரி சரி, நீ போ, ஆக வேண்டியதை நான் கவனிச்சுக்கிறேன். வர சும்மா வர நம்பி. அப்பா இது உண்மையா இருக்காது. பெத்த அப்பனே வந்து சொல்றான், ராஜு பெண்களை பத்தி உனக்கு தெரியாதுடா. ஐயா நீங்களா? கண்ணுமா வசந்தி. அவ இப்படி நடப்பான்னு நான் நினைக்கவே இல்லையா. சாதாரணமா அந்த பையன் வருவான் போவான், அவளோட பேசுவான், ஆனா ஓடி போற அளவுக்கு இருக்கும்னு அப்புறம் தான் ஐயா தெரிஞ்சது. வசந்தி இப்படிப்பட்டவளா? அவளை என் சிநேகிதன்னு சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. வர்றையா? என்ன மிஸ்டர், ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்கீங்க. What do you want? I want you. Your contact the waiter. ஆ
கல்யாணத்துக்கு எப்படி வந்துருவேன் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தேன். எவ்வளவோ ட்ரை பண்ணா முடியலடா. சாரிடா சாரிடா. அதோ அடடே வாங்க சார். ஓகேமா ஓகே தம்பி. கல்யாணத்துக்கு வர முடியல, தப்பா நினைச்சுக்க கூடாது. பரவாயில்ல சார். இந்தாங்க தம்பி. தேங்க்யூ. உக்கர்ரா. அப்பா நாங்க பிக்சர் போறோம். ஏடா எங்கயாவது போய் ஒரு பத்து நாளைக்கு ஹாயா சுத்திட்டு வர்றதுதானே? நாளைக்கு ஊட்டிக்கு போறோம்பா. அப்படியா? வெரி குட். போறமா? சரி வரீங்க. சரிமா. சாந்தி சாந்தி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுமா? முடியாது. கடைத்தறவன் கூட பார்க்காம பொண்டாட்டியும் கூட வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை பார்த்து இழி இழி நிலச்சிங்களே, அது ஏன்? அந்த பொண்ணு அமுல் பேபி மாதிரி கொழு கொழுன்னு அழகா இருந்தது. நமக்கு பிறக்க போற குழந்தையும் அந்த மாதிரி அழகா இருக்குமான்னு நினைச்சு பார்த்தேன். இது தப்பா? அந்த 16 வயசு பேபியும் உங்களை பார்த்து முழி முழி முழிச்சாளே, அது ஏன்? அவ எதுக்கு முழிச்சான்னு எனக்கு எப்படி தெரியும்? என்ன திலுமிஷம், இப்ப நீ அட்ஜஸ்ட் பண்ண போறியா இல்லையா? என்னங்க என்ன
கோச்சுக்காதீங்க. கீழே மாமா இருக்காரு, கதவு வேற திறந்திருக்கு. அதனால தான் போறேன். என்னங்க? ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கதவு மூடிட்டு வாங்க. வாங்க சீக்கிரம் வாங்க, பனி மூடிட்டா ஊட்டியில பனி தெரியாது. நாங்க புறப்படுறோம்ப்பா. ஊட்டிக்கு போய் சேர்ந்ததும் தினம் எனக்கு ட்ரங்கால் போட்டு பேசுற. குளூர்ல கம்பளி போட்டா நேரம் இருக்கு, அப்புறம் எங்க ட்ரங்கால் பேசுறது? சாந்தி, இந்த பையல ஜாக்கிரதையா பாத்துக்க. சரி மாமா, நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பின்னால ஹாஸ்பிடல் இருக்கு. அப்ப நாங்க வரோம்ப்பா. போயிட்டு வரோம் மாமா. இவர என்ன கோவிலா கும்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு? புறப்படுங்க. உக்கார்மா. ராஜு கவனம், ஜாக்கிரதையா போய் சேரு. பத்திரமா? சரி மாமா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. வரட்டுமா? நல்லா இருக்க. இவ்வளவு பெரிய ஊட்டியில, இவ்வளவு அழகான கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்ரூம் கதவு தாப்ப மட்டும் இல்லையே. நாம ரெண்டு பேர் மட்டும் தானே இருக்கோம், நீ பாட்டு குழி. சிங்காரம் பேசுறயா? பெரியாவுக்கு நேத்து ராத்திரி திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. ஆமா, இப்ப நர்சிங்ஹோம்ல வச்சிருக்கோம், நீங்க சீக்கிரம் போட்டு வாங்க. மாமா, உலகம் தெரியாத எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்க. கடைசி வரைக்கும் எங்க கூட தெய்வமா இருந்து எங்களை காப்பாத்துங்க மாமா. எட்டு மாசம் ஆயிருக்கும் நினைக்கிறேன். பொசிஷன்லாம் சரியா தான் இருக்கு டாக்டர். அடிக்கடி மயக்கம் வருது, சரியா சாப்பிட மாட்டேங்கிற. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதுல மாத்திரை எழுதியிருக்கேன், காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு, அப்புறம் ஒரு டானிக், நைட்ல மட்டும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். வரும் டாக்டர். என்ன சாந்தி, ஸ்வெட்டர் பண்றியா? ஆமா. யாருக்கு? நம்ம குழந்தைக்கு. அப்படியா? ஆமா, நம்ம குழந்தை எப்படி இருக்கும்? என்ன போல அழகாவும், உங்களை போல அப்பாவியாவும் இருக்கும். அம்மாவுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதா நினைப்போ? ஏ, ஃபர்ஸ்ட் நைட்ல பேசினதெல்லாம் ஐயாவுக்கு மறந்து போச்சோ? அப்ப நீ அழகா தான் இருந்த. அப்படின்னா இப்போ? இப்ப நீ அம்மா ஆக போற. பொம்பளைங்க அழகு, ஒரு புள்ள வரைக்கும் தான். இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், பகல்ல ஒரு பேச்சு, ராத்திரியில ஒரு பேச்சு. ராத்திரி வாங்க, பேசிக்கிறேன். வணக்கங்க. வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. தம்பி, திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டோம், அவசியம் வந்துடுறோம். அத்தா, திருவிழா நடக்கிற பத்து நாளும் நாம இங்க தங்கிதான் ஆகணுமா? சாந்தி, இந்த அம்மன் கோயில் எங்க தாத்தாவில கட்டப்பட்டது. ஒவ்வொரு வருஷமும் திருவிழா நடக்கிற பத்து நாளும் நம்ம குடும்பத்தோட கூட இருந்து திருவிழாவை நடத்துறது தான் வழக்கம். ஆமா, ஏன் இப்படி கேக்குற? பட்டணத்துல
ஆஸ்பத்திரி மற்ற எல்லா வசதியும் இருக்கும். இங்க அப்படி. ஓ, அத சொல்றியா? 10 நாள் திருவிழா முடிஞ்சதும் பிரசவத்துக்கு நம்ம மெட்ராஸ் போயிடலாம். சரியத்தா. ஐயா, பெண்ணீர் ரெடி. சூடாரிட சீக்கிரம் வாங்க. பெண்ணீர் ரெடி. சூடாரிட சீக்கிரம் வாங்க. வசந்தி! வசந்தி, நீ சொல்ல நினைக்கிறீங்க, அந்த தைரியம் வரல, அப்படித்தானே? இல்ல, நீ ஓடி போயிட்டதா? என்ன எதுவும் கேட்காதீங்க. வசந்தி நில்லு. நான் ஓடி போகலைங்க, என்ன ஓடி போக வச்சுட்டாங்க. கண்ணம்மா, நான் வந்து விசாரிச்ச போது நீ கூட. ஆமா ஐயா, நாங்கள்லாம் கேடுங்க, நாங்க எப்படிங்க உண்மையை சொல்ல முடியும்? நடந்த உண்மையை சொல்லுமா? கண்ணம்மா, நீ கொஞ்சம் சொல்லு. வசந்தி, என்ன நடந்தது? நீங்க பட்டணத்துக்கு போன கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் வணக்கம் ஐயா. வாங்க டிரைவர், நீ கொஞ்சம் வெளியே. சரிங்க. கணக்கு, உன் பொண்ணு என் பையனை காதலிக்கிறாராமே? வசந்தி, கணக்கு, முதல்ல உன் பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணத்தை பண்ணி வை. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருந்த இருக்கட்டும், முதல்ல என் புள்ள உங்ககிட்ட இருந்து விடுபடணும். அதுக்கு வழி சொல்லு. சொல்லுங்க ஐயா, என்ன செய்யணும்? நான் செய்யறேன். உன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வை. கவலைப்படாதீங்க ஐயா, இப்பவே அதுக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். ஐயா, உங்க புள்ள விஷயத்துல இனிமே நான் தலையிட மாட்டேன். ஆனா வேற கல்யாணம் எனக்கு வேண்டாங்க, வேற கல்யாணம் வேண்டாம். கணக்கு, இப்படி வா. வசந்தி, நான் ஏமாந்துட்டேன். இல்லைங்க, நான் தான் ஏமாந்துட்டேன். காற்றே பூங்காற்றே, என் கண்மணி அவளை கண்டால் நீயும் காதோரம் போய் சொல்லு. நீ ஒண்ணு எங்கிட்ட பேச வேண்டாம். அதான் பாட்டா பாடின. பயமோடு உன் பட்டணத்து புத்திய காமிச்சத பத்திய. இந்த பாருங்கம்மா, பட்டணத்து புத்தி பட்டிக்காட்டு புத்தின்னு தனித்தனியா பிரிக்காது. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன்? இத புடி சொல்றேன், நீ பட்டணத்துக்கு போய் ஒரு வருஷம் ஆகுதே, உன்னை எப்படி நம்புறது? கண்ணம்மா, என்ன நம்பு. என் காதல் கல்லுக்குள் ஈரம், அது கண்ணுக்கு தெரியாது. சினிமா ரொம்ப பாப்பிய? கொஞ்ச நாள் தியேட்டர்ல முறுக்கு வித்துட்டு இருந்தல. அதான், சினிமா இல்லன்னா காதல் ஏது, டூயிட் ஏது? ஆமா, நீ உண்மையாவே என்ன காதலிக்கிறியா? அது என்ன அப்படி கேட்டுவிட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் பூமியை விட அகலமானது, வானத்தை விட ஒசரமானது, கடலை விட ஆழமானது, ரயிலை விட நீளமானது. சும்மா நிறுத்திய, பேப்பர் எல்லாமே மடிக்கிறிய. நான் என்ன மலை கடையை வச்சிருக்கேன்? அப்பா, பிட்டா லிட்டர் கணக்கு அழப்பையா? நான் என்ன பாலா விக்கிற? ஐயோ, வாயை திறந்து அடுக்கு வழிதானா? கொஞ்சம் கிட்ட வா. எப்படி வர்றது நடுவு இவ்வளவு பிரிச்சு வச்சுட்டு? சரி கொண்டா, காதை கொடு. வசந்தி, ஏதாவது பேச. இனிமே நாம ரெண்டு பேரும் சந்திக்கிறது எனக்கு சரியான படல. உன்னை பார்க்கும் போதும் உன்னோட பேசும் போதும் என் மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்குது. எனக்கும் ஆறுதலா தான் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை சந்திச்சு பேசாம என்னால இருக்கவே முடியல. எனக்கும் அதே நிலைமைதான்.
இந்த நிலைமை நீடிக்கிறது நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லதில்லை. இணையாத உறவு, விடியாத இரவு, இதுக்கு ஏது முடிவு? ஆமா, நம்ம விஷயம் உங்க மனைவிக்கு தெரியுமா? அவளுக்கா? அவளுக்கு எதுவுமே தெரியாது. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரட்டுமா? எதுக்கு? உங்க மனைவிய பார்க்கணும் போல இருக்கு. வந்து பாரு. சரி, அப்ப நேரமாச்சு, நான் வரேன். கடல் கடந்து வந்தேனோ, அவ கழுத்துல தாலியோட நிக்கிறா. நான் காத்திருந்த அவ நேத்து வந்தான். நல்லா இருக்கட்டும் மாமா. வணக்கம் சின்னையா. சிங்காரம், உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? நம்ம கல்யாணம் ஆச்சு. அவசர கல்யாணம்மா, அதான் யாருக்கும் சொல்ல முடியல. பேப்பர் விலையெல்லாம் ஏறி போச்சுங்கய்யா, அதனால பத்திரிக்கை அடிக்க முடியலங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. சிங்காரம், இத வச்சுக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க. உனக்கு 200, எனக்கு 300. ஐயா,
ஒரு மாசம் லீவ் பத்தறங்கறியா? சிங்காரம், இங்க ஒத்தாசைக்கு வசந்தி இருக்கா, நீ லீவ் எடுத்துக்க. ரொம்ப நல்லதுங்க, வரங்க. கண்ணம்மா, வசந்தி நல்லா இருக்கியா? வசந்தி, ஏழையா பிறந்த சிங்காரம் ஜெயிச்சிட்டான். பணக்காரனா பிறந்த நான் தோத்துட்டேன். எல்லாத்துக்கும் தலைவிதின்னு ஒண்ணு இருக்குங்க. எப்படியோ நான் வாழ்ந்துகிட்டு வர்றேன். நானும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். நான் மனைவியோட வாழ்ந்துகிட்டு வர்றேன், நீ மனசோட வாழ்ந்துட்டு இருக்க. கடைசி வரைக்கும் உங்க வேலைக்காரியா என்ன வச்சுக்கங்க. உங்களை பாத்துக்கிட்ட நான் வாழ்ந்து முடிச்சிடுறேன். சாப்பிடலையா? எனக்கு பசி இல்ல. என்னால உங்களுக்கு துன்பம் நினைச்சா நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். வசந்தி, நீ இங்க இருந்து போக வேண்டாம். அப்ப சாப்பிடுங்க. முருகனுக்கு வள்ளி தெய்வான, கண்ணனுக்கு ராதா ருக்மணி, இவங்க எல்லாம் ஏன் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு இப்பதாண்டி புரியுது. ஏன் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாமே. நீ சரின்னு சொல்லு, நாளைக்கே ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணிடுறேன். பண்ணித்தா பாருங்களேன், அப்ப தெரியும் நான் யாருன்னு. வைக்க போறல நாய் படுத்துக்குமா. தானும் திங்காதான், மாட்டையும் திங்க விடாதான். கழுத்து அறுக்காம கம்முன்னு தூங்குடி. எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்து இதுல ஒரு சைன் பண்ணுங்க. பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இல்லையே. நோனு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தைரியமா இருக்க, நாளை காலையில 10 மணிக்கு ஆபரேஷன். வரேன் டாக்டர். எஸ், வரேன் டாக்டர். ஓகே. வசந்தி. என்னங்க? உக்கார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல, சொல்லுங்க. உக்கார், சொல்றேன். நான் உங்க வேலைக்காரி. நான் உன்னை வேலைக்காரியா நினைக்கல. நான் உங்களை எஜமானா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பேசி என் மனசை புண்படுத்துறதுல உனக்கு என்ன லாபம்? நான் அடக்கி வச்சிருக்கிற ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கிளறி விடுறதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். கல்யாணமா? எனக்கா? கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாரு, உனக்கே சரின்னு படும். தயவு செஞ்சு இந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. டாக்டர், சாரி சார், குழந்தை இறந்துருச்சு. டாக்டர், உங்க மனைவி நல்லா இருக்காங்க. அவளை பார்க்கலாமா டாக்டர்? இப்ப அனுமதிக்க மாட்டாங்க. வார்டுக்கு கொண்டு வந்ததும் பாருங்க. வசந்தி, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, அவங்க நல்லா ஆயிடுவாங்க. குழந்தைய நான் பார்க்க கூட இல்லையே. நீ ரொம்ப பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நிலைமைய பாத்தியா? நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கம்மா.
சாந்தி, வசந்தி வரலையாத்தா? நாலு நாள் அவ சரியா சாப்பிடல, சரியா தூங்க கூட இல்ல. அதான் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அத்தா, வசந்தியை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமா சாந்தி, வசந்தி இல்லனா நாம ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆமாத்தா, வசந்தி தங்கமான பொண்ணு. ராத்திரி ஒரு கனவு கண்டேன். கனவா? ஆமா, உன் தாலி கயிறு தவிர தங்க நகை எல்லாத்தையும் திருடன் திருடிட்டு போயிட்டான். கனவுல தானே? ஆமா, கனவுல தான். சரியான அசட்டு அத்தா, இதுக்கா இப்படி கவலைப்பட்டீங்க? தங்க நகை தானே, போனா போகுது. என் தாலி பத்திரமா இருக்குல்ல? ஆமாமா, தாலி பத்திரமா இருக்கு அத்தா. கடைசி வரைக்கும் என் தாலி பத்திரமா இருக்கணும். அது போதும் எனக்கு. வசந்தி, நேத்து ராத்திரி நடந்தது நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு அப்படி இல்லையே. நடந்தது ஒரு கனவா நினைச்சு மறந்துடுவோம். அது ஒரு இன்ப கனவை, அது எப்படி மறக்க முடியும்? இந்த விஷயம் சாந்திக்கு தெரிஞ்சா அவ உயிரே விட்டுடுவா. தெரிஞ்சா தானே, தெரியாமலே இருக்கட்டும். என்ன செய்ய போற? எனக்கு சொல்ல தெரியல. வேண்டாம் வசந்தி, வேண்டாம், என்ன விட்டுரு. வழி காட்டின நீங்களே, வழி மறைச்சா எப்படி? வசந்தி,
தான் ஏமாந்து விட்டுட்டேன். இனிமே விட மாட்டேன். இனி விட மாட்டா, விடவே மாட்டா. நீங்க பட்டணத்துக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம் வசந்தி, நான் வேலைக்காரியா, உங்களோடயே இருந்துக்கிறேன். நீ அங்க வந்தா நம்ம விஷயம் எப்படியும் சாந்திக்கு தெரிஞ்சிடும். நான் கட்டாயம் ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன். அது உன்னாலேயும் முடியாது, என்னாலேயும் முடியாது. உங்களை பிரிஞ்சிருக்க என்னாலேயும் முடியாது. வசந்தி, என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு என் மனசுல காதல விதைச்சிங்க, தாங்கிக்கிட்ட. இப்போ என் உடம்புல காமத்தை விதைச்சிட்டீங்க. இந்த கொடுமை என்னால தாங்கிக்க முடியாது. இங்க இல்லாம இனிமே என்னால வாழவே முடியாது. தட்டி பறிச்சிட்டியே, தட்டி பறிச்சிட்டியே. நீ ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி மனுஷனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடா? சாந்தி, நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ? சாந்தி, சாந்தி, எங்க போற? திரும்பாத இடத்துக்கு. சாந்தி, சாந்தி, நில்லு சாந்தி, நில்லு சாந்தி. சாந்தி, நான் சொல்றது கேளு. சாந்தி, சாந்தி, நான் சொல்றது கேளு. சாந்தி, 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 நில்லு. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா. சாந்தியில கத்துனீங்களே? அதுவா? அது தூக்கத்துல கத்திட்டேன். வசந்தி, நாம ரெண்டு பேரும் உடனடியா ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நான் தப்பு செஞ்சிட்டேன், அதை நான் மறுக்கல. அந்த தப்பையே காரணமாக்கி என் வாழ்க்கையை அழிச்சிட போறியா? சொல்லு வசந்தி, சொல்லு. உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நானும் மனுஷன்தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. வசந்தி, என்னை மன்னிச்சிடுமா? குற்றவாளி நான் தான், நான் மறுக்கல. உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உன்னை தவிர உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல. என் நிலைமை விளக்கி சொல்லிட்டேன், இனிமே நான் பேச Bye.
வரலங்க. என்னால முடியலங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. வசந்தி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்ன? நீதான் மன்னிக்கணும். சொன்னதை மறந்துடாத. உடம்பு நல்ல குணமாற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிதா, அடிக்கடி நெஞ்சு வலிக்குது. டாக்டர் கிட்ட சொன்னியா? சொன்னேன். பலகீனத்தினால அப்படி இருக்கும், சரியாயிடும் சொன்னாங்க. ஐயோ, 10 நாள்ல நீ எப்படி ஆயிட்ட தெரியுமா? நீங்க கூடத்தான் எழுச்சி போயிட்டீங்க. வசந்தி, என்னம்மா? கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கொண்டு வாமா. சரிம்மா. உடம்பெல்லாம் ஏன் இப்படி நடுங்குது? ஒண்ணும் இல்லம்மா. இந்த நடுராத்திரியில மாடிக்கு எதுக்காக போனேன்? ஐயா, குடிக்க தண்ணி வைக்க மறந்துட்டேன். அதனால? அதனால பூஜாவில தண்ணி ஊத்தலான்னு போனேன். நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட இதே மாதிரி தினம் ராத்திரியில பூஜாவுக்கு தண்ணி ஊத்த மாடிக்கு போவியோ? அம்மா, வசந்தி போய் படுத்துக்க. இப்படியே இருக்குமா?
தம்பி, 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 என்னாச்சு, என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. தண்ணி கொண்டு வாங்க. உடம்பு சரியாகிற வரைக்கும் வெளியே எங்க போக வேண்டாம் சொன்னேன், கேட்டீங்களா? தம்பி, குடிமா. ஐயா, நெஞ்சு வலி ரொம்ப ஆபத்தானது. அம்மா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போனோம். சரி, குடி. எனக்கு ஒண்ணு இல்ல, சரியா போச்சு. வாங்க, வீட்டுக்கு போலாம். இன்னும் கொஞ்சம் குடி. வசந்தி, ஐயா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாருமா? நீ? நானும் சாப்பிட்டேம்மா. ஒரே பருக்கு, ஜன்னல் கதவை மூடிட்டு நீயும் படுத்துக்க. சரிம்மா. வர வர வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை. சாந்தி, 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 சாந்தி. என்னங்க, என்னாச்சு? சாந்தி என்னை விட்டு போயிட்டா. அம்மா நெஞ்சு வலின்னு சொல்லும் போதே டாக்டர்கிட்ட போலான்னு சொன்னேன், கேட்டீங்களா? சாந்தி, நான் கண்ட கனவு பழிச்சிருச்சுமா? பழிச்சிருச்சு. ஐயோ கடவுளே, வசந்தி எல்லாரும் என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாங்களே. சாந்தி, சாந்தி, சாந்தி. மதுவை குடிக்கிறதுனால மனக்கவலை தீரும் நம்புறீங்களா? கொஞ்ச நேரமாவது கவலையை மறக்கலாம் தான். வேண்டாங்க, மதிய மயக்கும் இந்த மது, வேண்டவே வேண்டாம். வசந்தி, என் வேதனை உணராம வேதாந்தம் பேசுறியா? இல்லைங்க, இப்படித்தான் பண்ணி இறந்ததும் என் கண்ண மனக்கவலையை மறக்க குடிக்க ஆரம்பிச்சோம். முதல்ல ஒரு தடவை தான் குடிச்சான், ஆனா அப்புறம் தினம் ராத்திரி மட்டும் குடிக்க ஆரம்பிச்சான். போக போக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடிச்சுக்கிட்டே இருந்தான். கடைசியில அந்த மதுவே அவன் உயிரை குடிச்சிருச்சுங்க. வசந்தி, மனக்கவலையை மறக்க எனக்கு வேற வழியே தெரியல. சும்மா இருங்க, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குடிக்க விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. வசந்தி, சாப்பிடாம இருந்தா எப்படிங்க? வசந்தி, என் வாழ்க்கை கலைஞ்சு போன கனவு ஆயிடுச்சு. கனவு காண்றதும்
அது கலைஞ்சு போறதும் நம்ம கையில இல்லைங்க. வாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க. வாங்க எனக்கு வேண்டி நீ போய் சாப்பிடு. நீங்க இப்படி பட்டினியா இருக்கும்போது நான் மட்டும் எப்படிங்க சாப்பிட முடியும்? சரி சாப்பாடு போடு. ஐயா நான் வசந்திய கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நிஜமா? உண்மையாவா சொல்றீங்க? ஆமா ஐயா, நாளைக்கு நான் புறப்படுறேன். பட்டணம் போனதும் எல்லா ஏற்பாடையும் செய்துட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். நீங்க எல்லாரும் வந்துருங்க, கல்யாணத்தை பட்டணத்திலேயே வச்சுக்கலாம். அப்படியே செஞ்சிடலாம். வசந்தி, இன்னும் கொஞ்ச நாள்ல ஊர் அறிய நீ எனக்கு மனைவியாக போற. வசந்தி என்னமா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல ஐயா, நான் போயிட்டு வரேன். சரிங்க தம்பி, ஜாகிரதையா போயிட்டு வாங்க. ஒதுங்க போங்க, ஒதுங்க போங்க.
பிள்ளையார் காரு மரத்துல மோதிடுச்சான். Thank you.
நான் நினைச்சது உண்மை ஆயிடுச்சு. நீ ஒரு கொலகாரி. என் புருஷனை தட்டி பறிச்சது இல்லாம என்ன விஷம் வச்சு கொல்ல துணிஞ்சிட்ட. உன்னை வாழ விட மாட்டேன், உங்களை வாழ விடவே மாட்டேன், உங்களை வாழ விட மாட்டேன், வாழ விடவே மாட்டேன். Thank you.